ரயன் ஹாலிடே அவர்கிட்டயே அவர் கேட்டுக்கிற அஞ்சு ஸ்டாய்க் கேள்விகள் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவும் இருந்தது, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அதை இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் யார் கூட அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுலேருந்தே ஒரு பழமொழி மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருப்போம், உங்களோட நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்ற பழமொழி. ஸோ அதே விஷயத்தை தான் அவரும் சொல்கிறாரு. நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ, எந்த மாதிரியான விஷயங்கள் கூட அதிகமான நேரத்தை செலவழிக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட மனிதனாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே அவர் மனிதனை மட்டும் சொல்லலை, உங்களோட நண்பர்கள் இப்படி இருக்கணும்னு மட்டும் அவர் சொல்லலை, நீங்கள் படிக்கிற புத்தகம், நீங்கள் யோசிக்கிற சிந்தனை, இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் யார் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. ஸோ இந்த கேள்வியை நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கோங்க. நம்மளோட நேரத்தை அதிகமாக நம்ம எது கூட யார் கூட எந்த செயலை செஞ்சு செலவழிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேளுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட அதுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் கூட நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறது தான் அப்படிப்பட்ட மனிதனாக மாறுறதுக்கான ஒரு எளிய வழி. ரெண்டாவது கேள்வி என்னென்னா, இது என்னோடய கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்ற கேள்வி. எபிக்டட்டஸ் ஸ்டாய்க் ஃபிலாசபர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்னென்னா, எனக்கு முன்னாடி நடக்கிற நிகழ்வுகளில், என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுற நிகழ்வுகளில் எதுலாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, எதுலாம் என் கண்ட்ரோலில் இல்லைன்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவரோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்துக்காக ஒரு நிமிஷத்தை கூட அவர் வீணடிக்க மாட்டாராம். என்ன தான் அந்த விஷயம் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணாலும், அது அவரோட கண்ட்ரோலில் இல்லாதப்ப அவரால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக கவலைப்பட்டோ, இல்லை அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சோ, இல்லை புலம்பியோ என்ன பண்ண முடியும்? அதுக்கு பதிலாக கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணி, அதுக்காக நேரத்தை செலவழித்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா அட்லீஸ்ட் கொஞ்சம் பிரச்சனையாவது குறையும்ல. அதனால எப்போவுமே கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கவோ, அதுக்காக நேரத்தையோ செலவழிக்கக்கூடாது அப்படின்னு எபிக்டட்டஸ் சொல்கிறார். ஸோ நீங்களும் உங்களை இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க, எப்போவுமே இது என் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு. அடுத்த கேள்வி என்னென்னா, என்னோட ஒரு சிறந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ணணும், 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒருத்தருக்க கூட என்னோட சிறந்த நாள் எப்படி இருக்கணும், ஒரு நாள் என் வாழ்க்கையில் சிறந்த நாள்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட கேள்வியை கேட்டு, ஒரு சிறந்த நாளில் நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை கேட்டு, அப்படி ஒவ்வொரு நாளும் இருக்க பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்னது, அதில் ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சிறந்த நாளாக வாழுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த கேள்வி, உங்களுக்கு அலைவ் டைம் வேணுமா, டெட் டைம் வேணுமான்னு. அலைவ் டைம் டெட் டைம்னா என்ன? ராபர்ட் கிரீன், அதாவது ரயன் ஹாலிடேவோட மாஸ்டர், அவர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இவர் வேலை பார்த்தார். ஸோ அவர் சொல்கிறாரு, அலைவ் டைம் டெட் டைம் அப்படின்னு ரெண்டு டைம் இருக்கான். டெட் டைம்னா என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே உருவாக்காமல் லைஃப் அது பாட்டில் நடக்கட்டும் அப்படின்னு இருக்கிறது டெட் டைம். அலைவ் டைம்னா, நம்ம நினச்ச மாதிரியான விஷயங்களை செஞ்சு புது புது விஷயங்களை செய்கிறது, நம்ம லைஃப்பை வாழ்கிறது தான் அலைவ் டைம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, நிறைய அலைவ் டைமை நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமா, நிறைய வேலைகளை செய்யணுமா, நிறைய விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ணணுமா, அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழவாது செய்யணும். இன்ஸ்டாகிராமில் டெட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு, டூம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வாழுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு டெட் டைம் வேணுமா, அலைவ் டைம் வேணுமா அப்படின்னு கேட்டுக்க சொல்கிறார். கடைசியாக என்ன கேள்வி சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட நபராக தான் நான் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு கேட்டுக்க சொல்கிறார். எதுக்கு இந்த கேள்வியை சொல்கிறாருன்னா, நம்ம ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம். அந்த கம்பெனியில் நம்மளோட பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு இடத்துக்கு போயிருந்துருப்பாங்க, நம்மளோட இடத்துலேருந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணி. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்கள மாதிரி தான் நான் ஆகணும், அதுதான் என் ட்ரீமா அப்படின்னு கேட்டுக்க சொல்கிறார். அப்படி ஆகக்கூடாதுன்னா நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க? ஸோ எப்படி நீங்கள் ஆகணுமோ அதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத யோசிக்கிறதுக்கு தான் உங்களோட முன்னோடிகளை பார்த்து இப்படிப்பட்ட மனிதனாக தான் நான் ஆகணுமா அப்படின்ற கேள்வியை கேட்டுக்க சொல்கிறார். ஸோ எப்படிப்பட்ட மனிதன் ஆகணும் அப்படின்றத யோசித்து தெளிவாக முடிவெடுத்து அதுக்காக இன்றைக்கி வாழ சொல்கிறார். ஸோ இந்த 5 கேள்வியை தான் ரயன் ஹாலிடே அவரோட போஸ்ட்டில் போட்டிருந்தார். ரொம்ப மீனிங்ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சது, அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.